எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வாஸ்துப்படி வளர்க்க வேண்டிய செடிகள் என்னென்ன, வளர்க்கக்கூடாத செடிகள் என்னென்ன, செய்யக்கூடாத சில வாஸ்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையா, அதை நம்ம நம்பலாமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாக நம்மடையே இந்த டவுட்டை கேட்குறவங்களுக்கு நாம் சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, கட்டுவதற்கு முன்னாடி வாஸ்து பார்த்து கட்டுங்க, கட்டி முடித்த பின்பு வாஸ்துவை பாருங்கள், அது சரி வரல அப்படின்னா அது அந்த குறைபாடுள்ள இடத்தை மாற்றாதீர்கள், அதற்குரிய எண்ணற்ற பரிகாரங்களில் எது எளிமையாக இருக்கோ அதை செஞ்சுட்டு அதுக்குரிய தீர்வை காணுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த 8 திசைகளினுடைய தேவதைகளை பொறுத்து தான் ஒவ்வொரு அறையும் இருக்கும், ஒவ்வொரு செயலும் இருக்கும். இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் எல்லாருமே கைதேர்ந்தவர்களா? ஒரு சிறிய அளவிலான தவறு கூட இல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்தை நம்மளால் சரியான முறையில் கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஜான் போட்டால் முளம் சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த வாஸ்து கோளாறு அப்படிங்கிறது அனைவரின் வீட்டிலுமே இருக்கும். இப்படி வாஸ்து கோளாறு இருந்தது அப்படின்னா வந்து நிறைய பரிகார முறைகள் சொல்கிறாங்க. அதில் கோமதி சக்கரத்தை வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சால் வாஸ்து தோஷம் நீங்கும். மயில் இறகுகளை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் வாஸ்து தோஷம் நீங்கும். அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில் சங்கு இருக்கு இல்லையா, அதை வைத்து வழிபாடு செஞ்சாலும் வாஸ்து தோஷம் விலகும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த வாஸ்துல விருட்சங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்கிறது. அதாவது விருட்சங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் செடி மரங்கள், இந்த செடி மரத்தை வந்து வீட்டில் வந்து வளர்க்கறது ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம். வீட்டில் வந்து சில செடிகளை வளர்க்கணும், சில மரங்களை வளர்க்கணும் அப்படின்னுட்டு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இந்த செடி வளர்க்காதீங்க, இந்த மரம் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதில் மொத்தம் வந்து முக்கியமாக ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பப்பாளி மரம் தாராளமாக வளர்க்கலாம். சில நண்பர்கள் கேட்குறாங்க, பப்பாளி மரம் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு தான். வீட்டில் பப்பாளி மரம் தாராளமாக வளர்க்கலாம். சிலர் கருவேப்பிலை செடி இருக்கு இல்லையா, இந்த கருவேப்பிலை செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தவறான ஒரு விஷயந்தான். ஏன்னா சாஸ்திரப்படி பப்பாளி மரம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணையும், கருவேப்பிலை செடி அப்படிங்கிறது ஒரு ஆணையும் குறிக்கிறது. ஸோ ஒவ்வொருவரின் வீட்டிலும் தாராளமாக பப்பாளி மரத்தையும் வளர்க்கலாம், கருவேப்பிலை செடியும் வளர்க்கலாம். இந்த இரண்டு விருட்சங்களையும் சேர்த்து கூட நாம் வந்து வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் இந்த விருட்சங்கள் வந்து வாடி அழிந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு செய்யணும், அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, செடிகள் வீட்டில் செடிகளை வைத்து வளர்க்குறோம் சரி, அந்த செடியினுடைய அம்சம் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து சரியான முறையில் நோட் பண்ணிக்கணும். முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்த்தால் அங்கு பணம் தங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதிவிலக்கு ரோஜா செடிக்கு மட்டும் இருக்குது. ரோஜா செடியை தாராளமாக வீட்டில் வைத்து நாம் வந்து வளர்க்கலாம். ரோஜா செடி இல்லாமல் இந்த சப்பாத்தி கள்ளி மற்றும் வந்து சில அலங்கார செடிகள்லாம் இருக்கு இல்லையா, முட்கள் காணப்படக்கூடிய அலங்கார செடிகள், இதை வந்து வீட்டில் வைத்து வளர்க்காதீங்க. அப்படி வளர்த்தோம்னா அந்த இடத்துல பணம் தங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் சில மலர்ச்செடிகளை வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் குறிப்பிட்டு சொல்கிறது விநாயகரினுடைய புனித மலர்கள் அப்படின்னு சொல்கிறது, ஜாதி முல்லை, மல்லிகைப்பூ, பாதிரி மலர், தாமரை புஷ்பம், தும்ப மலர், பாரிஜாத மலர், சாமந்தி மலர், இதெல்லாம் நாம் வந்து தாராளமாக வீட்டினுடைய எல்லைக்குள்ளே வைத்து வளர்க்கலாம். இந்த செடிகள் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படிப்பட்ட மனை தோஷத்தையும் இந்த செடிகளே சரி செய்யும், இந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாலாவது பாயிண்ட்டு, தென்னை மரம். தென்னை மரம் அனைவரும் வளர்க்க வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை வளர்த்தால் இளநீர் அப்படின்ட்டு. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த தென்னை கைவிடாது அப்படிங்கிற மாதிரி தென்னை மரம் அனைவரும் வீட்டில் வளர்க்க வேண்டும். ஆனால் தென்னை பிள்ளையை
எப்பயுமே ஜோடியாக தான் வளர்க்கணும், அதை நம்ம பார்த்துக்கணும். ஒத்த தென்னை மரத்தை வந்து வீட்டில் வந்து வளர்க்கிறது சரியான முறையாக படாது. அடுத்தது ஐந்தாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விருட்சங்களை நம்ம வெட்டுறது, அதுவும் கூட பாவகணக்கிலேயே வருதுங்க. நன்றாக வளர்ந்த வேப்ப மரத்தை அடியோடு வெட்டினீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிலே ஒற்றுமை, சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தும் கெட்டுவிடும், மற்றும் அந்த குடும்பம் தளராமல் வளராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த தெய்வீக விருட்சங்களான வேம்பு மரம், அரசு மரம், ஆலமரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வேரோடு சாய்க்க மாட்டாங்க. இப்படி வேரோடு சாய்ச்சவங்களுடைய வம்சம் வந்து நிர்மூலமாகும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தெய்வீக விருட்சங்களை வெட்டுவதற்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து ஆலோசனை செஞ்சு வெட்டுங்க. வாழை மரத்தை வெட்டுவது, இந்த வாழை மரத்தை வெட்டுறது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாழை மரத்தை அடியோடு யாரும் வெட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேலே பாகம் விட்டு தான் வெட்டுவாங்க. ஏன்னா வாழை மரத்தை அடியோடு வெட்டக்கூடாது, ஏன்னா அது பிள்ளை மரம் இல்லையா. அதே சமயத்தில் துணை இல்லாத ஒற்றை வாழை மரமாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை நாம் வந்து அடியோடு வெட்டக்கூடாது, இது ஒன்று. அதே மாதிரி மறுகன்று இல்லாத ஒற்றை வாழை மரம், அதாவது இப்போ ஒரு வாழை மரம் வச்சுருப்போம், அதை சுற்றில் எந்த கண்ணுமே வந்திருக்காது. ஆக மொத்தத்தில் துணை இல்லாமல் நிற்கக்கூடிய ஒற்றை வாழை மரத்தை நாம் என்றைக்குமே வெட்டவே கூடாது. அப்படி நம்ம வெட்டினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வம்சம் விருத்தி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பனைமரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல மரம். இது வந்து பல வகையில் நம்மளுக்கு வந்து பயன் தரக்கூடிய மரமாக இருந்தாலும், ஒற்றை பனைமரம் உள்ள இடத்தில் வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர மரம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாமரம் வளர்க்கலாமா, முருங்கை மரம் வளர்க்கலாமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. தாராளமாக வீட்டில் மாமரம் வளர்க்கலாம், முருங்கை மரம் வளர்க்கலாம், ஆனால் எந்த திசை பார்த்து வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். வீட்டினுடைய வாசலையோ அல்லது நிலக்கதவையோ திறந்தவுடன் உங்களினுடைய முதல் பார்வை முருங்கை மரத்தின் மீது படக்கூடாது. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, வீட்டு வாசலை திறந்த உடனே நீங்கள் முருங்கை மரத்தை பார்க்கக்கூடாது, அதே மாதிரி மாமரத்தையும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாமரத்தையும் முருங்கை மரத்தையும் சரியான இடத்துல வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. வீட்டு வாசலில் குப்பைகளை கூட்டி சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அசுத்தங்களை கூட்டுறோம், அந்த கூட்டி அந்த வேஸ்டேஜை வந்து அப்படியே ஒரு இடத்த தேங்கி வச்சிருக்கிறது, அது ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி மூணு நாளைக்கு ஒரு தாட்டி தான் எடுத்து கொட்டுற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அதை மாற்றிடுங்க. வீட்டு வாசலை எப்போதுமே பழைய கழிவுகளை தேங்கி வைத்திருக்க கூடாது. அடுத்து ஒன்பதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சந்தனமுல்லை, துளசி, பவளமல்லி, பன்னீர் செடி, திருநீர் பத்திரி, கற்பூரவல்லி ஆகிய தெய்வீக வாசனை கொண்ட தாவரங்களை அவசியம் வீட்டில் வளர்க்க வேண்டும். இப்படி வளர்த்தீங்க அப்படின்னா அன்னையினுடைய அருள், அதாவது தேவி பராசக்தியின் அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை வளர்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, பராமரிப்பு ரொம்பவே முக்கியம். இந்த செடிகளை நாம் வந்து வீட்டில் வளர்க்கும்போது ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு செய்யணும், வாடாதபடி இது வந்து அழியாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் கோவில் இருக்கும், இந்த கோவிலினுடைய இந்த கோவிலின் கோபுரத்தின் நிழல் நம்மளினுடைய வீட்டின் மனையின் மீது விழாதபடி வீடு கட்ட வேண்டும். அதே நேரத்தில் கோவிலினுடைய கொடிமரத்தின் நிழலும் நம்மளினுடைய வீட்டின் மீது படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும், நிச்சயம் உங்களினுடைய வீட்டின் வாஸ்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது அத்தனையுமே விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இந்த தாவரங்கள் மேற்சொன்னே இல்லையா, அதெல்லாம் வளர்த்தீங்கனாவே அனைத்து தெய்வீக கடாட்சங்களும் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நல்ல நல்ல விஷயங்களும் உங்களை வந்து சேரும். நிச்சயம் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.